மிக குறிப்பாக வந்து பிரதமர் போன்றவர்களும் குடியரசுத் தலைவர்கள் போன்றவர்கள் கூட எழுந்து நின்று மனு கொடுப்பதும் அவர்களுடைய மனுக்களை பெறுகின்றவர்களுக்கு ஆணவ திமிரோடு வந்து உட்கார்ந்துட்டு வாங்கிறது அப்படின்றதும் இந்தியாவை அவமதிக்கும் செயலை நம்ம பார்க்குறோம். நாகரிக மனிதர்கள் எப்படி வளர்ந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். தழையை கட்டிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் வந்து துணியை போட ஆரம்பித்தான், இப்போ வந்து ஃபேண்ட் சட்டை அப்படின்றாங்க, அப்புறம் இப்போ கிழிச்சு விட்டுட்டு அலையிறாங்க. இதெல்லாம் நாகரிக வளர்ச்சி. அதை தாண்டி வந்து மனிதனை மனிதனாக மதிக்கணும் அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. நாங்கள் வந்து தமிழிசை மேடம் வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவியாக இருக்கும்போது பேசியிருந்தாங்க. என்னையும் வந்து தமிழகத்தில் ஒரு பொறுப்பு மிக்க பதவியை கொடுக்கறதாகவும் பாஜகவில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு அழைப்பு விட்டுருந்தாங்க. இப்போவும் நான் உங்களோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் அவங்களோட சேர்ந்து. அதெல்லாம் மலரும் நினைவுகளாக இருந்தாலும் உடனே பார்த்த உடனே ஆர்வலத்தில் விவசாயி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். மனிதர்கள் எப்படி இருக்கணும், மாண்பு மிக்கவர்களாக இருக்கணுன்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். உடனே நான் வந்து என்ன வேட்பு மனு வாங்க வந்திருக்கீங்களா, வேட்பு மனு கொடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னா, ஆமாம்மா நானும் டெபாசிட் பண்ண வந்திருக்கேன், வேட்பு மனு கொடுக்க வந்திருக்கேன், வேட்பாளர் அனுக்கிறேன் அப்படின்னு உடனே அப்படியா, வாழ்த்துக்கள், வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரெண்டு பேரில் நீங்கள் யாருடைய பினாமி, பிஜேபி பினாமியா திமுக பினாமியா? ரெண்டு பேரும் எனக்கு பினாமியா இருக்க போறாங்க. உங்களுடைய தேர்தல் செலவு தோராயமாக 40,000 ரூபா அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை? எந்த அளவுக்கு உண்மை இல்லை, அது என்னை பொறுத்தளவுக்கு இந்த 40,000 ரூபாய் நான் எப்படி செலவு பண்ண போகிறேன்னு முடிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா 25,000 ரூபாய் வந்து டெபாசிட்டாக கொடுத்துட்டேன், மீதி 15,000 இருக்குது. இந்த 15,000 எப்படியா செலவு பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கேன். அந்த தைரியம், அந்த தில், அந்த தெம்பு தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு இருக்காது. காரணம் என்னென்னா, என்னுடைய வேட்பு மனுவை அவ்வளவு நேர்த்தியாக வந்து நான் தயார் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் அந்த பயம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் குற்ற பரம்பரையை சார்ந்தவன் கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமில்ல, இந்தியாவிலே தாமரை சின்னத்தை ஒழிப்பேன், பிஜேபியை ஒழிப்பேன்னு சொல்கிறாரு. இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவர் திமுகவின் கைகூலி அப்படின்றது. அம்பேத்கர் சட்டத்தை எழுதினார்னு அவன் சொன்னான். அம்பேத்கர் தலைமையிலான குழுவினர்கள் திருமாவளவனும் மற்றமா அது யார் சொன்னாலும் வந்து அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அவர் ஒரு குழுவோட தலைவராக இருந்தார். அதனால் சட்டத்தை ஏற்றினார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறதுனா வெட்டி பேச்சு வீண் விவாதம் பொருந்தாது. அந்த அந்த சட்டங்கள் வந்து டித்தமிட்டே வந்து ஓட்டைகளை வைத்தார்களா அப்படின்ற கேள்வியும் நமக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம், அந்த 2,000 கோடி மெத்தப்பட்ட மேன் பதவிக்கு வச்சோம்னா நிலைமை என்னன்றதும், செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக தொடர்றதும், டெல்லி முதலமைச்சர் வந்து சிறையில் இருந்தே வந்து தன்னெழுச்சியாக தன்னிலை உணர்ந்தவராக பதவி துறக்காமல் வந்து அங்கிருந்தே ஆட்சி நடத்துறதுனா எவ்வளோ பெருமான கேவலம் அப்படின்றது. உங்களுக்கான தொகுதி டென்ஷனில் 20 லட்சத்துக்கும் மேலான வாக்காளர்கள் இருக்காங்க. அவர்களை நான் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்குற சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து வெற்றி பெற்று வா அப்படின்றது எவ்வளோ பெரிய மொள்ள மாதிரித்தனத்தை தேர்தல் ஆணையம் செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நிரந்தர சின்னங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன சார்? ஆண்டு முழுக்க அரசு அலுவலகங்கள் 365 நாளும் 24 மணி நேரமும் தொடர்ந்து இயங்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். உலகெங்கிலும் இருக்கின்ற மேட்பாக்ஸ் நேயர்களுக்கும் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றியும் வணக்கம். இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகளே இப்பொழுது திரும்பி பார்த்து கொண்டிருக்கும் இந்த 2024 தேர்தல் களம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிகவும் அனல் பறக்கும். இது வந்து நம்ம கால சூழல், காலநிலை மாற்றம் அப்படின்லாம் சொல்கிறாங்க உலக நாடுகள். அதை விட 100 மடங்கு அனல் பறக்கக்கூடிய வகையிலையும் பெரிய அளவிலான பண நடமாட்டம், குற்றச்செயல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. இந்த தேர்தலில் பாரத பிரதமருக்கான போட்டியாளராகவும் தென்சென்னையின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் நான் கலத்துறேன். இந்தியாவில் பெரும்பாலான அரசு கூலிகள் வந்து தங்களை கடவுளுக்கும் மேலானவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்று, சாதாரண மனிதர்களுடைய மனுக்களை மதிக்கிறது கிடையாது அப்படின்னு தாண்டி சாதாரண மனிதர்களுடைய நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் வந்து திருடுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் அப்படின்றத தட்டி கேட்கவும் சுட்டி காட்டவும் இந்த நிகழ்வை நான் பயன்படுத்தினேன். இதையும் தாண்டி வந்து பாரத பிரதமர் வேட்பு மனு கொடுக்கும்போது கூட வந்து எழுந்து நின்று மரியாதை செலுத்தாமல் தான் வந்து அந்த வாக்கு பதிவு அதிகாரிகள், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து வேட்பு மனு வாங்குறதை நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். மிக குறிப்பாக வந்து நம்ம தொகுதியில் போட்டியிடுகின்ற தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் கூட 2 மாநிலத்துக்கான துணைநிலை ஆளுநராக இருந்து அந்த பதவியை துறந்துட்டு மக்கள் பணியாற்றணும், நான் மக்களவை உறுப்பினராக மாறணும் அப்படின்ற வேட்கையில் வந்திருக்காங்க அப்படின்னா,
இந்த மக்களவை உறுப்பினர் பதவி அப்படின்றது எவ்வளோ பெரிய மாண்பு மிக்கது, எவ்வளவு பெரிய மக்கள் சேவைக்கு உகந்தது, அதோட மரியாதை என்ன அப்படின்றத தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நிகழ்வை நான் நடத்தினேன். உள்ளபடியே வந்து அதிகாரிகள் அப்படின்றவங்க அரசின் கூலிகள், மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குற எல்லாருக்குமே வந்து முதலாளி அப்படின்னா மக்கள், சாதாரண மக்கள், மிக குறிப்பாக வந்து சாதாரண மக்களுடைய பிரதிநிதியாக மாறப்போகிற இல்லை சாதாரண மக்களின் பிரதிநிதியாக வருகின்றவர்களை மரியாதை கொடுக்க வேண்டும், சம மனிதனாக மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அதிகாரியை தாண்டி அப்படின்றது தவறான வழிகாட்டுதலாக கூட தெரியுது. ஸோ உங்களுடைய இது தவறான வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நம்ம தாத்தா பாட்டா பாட்டியெல்லாம் வந்து நடந்து போனாங்க, அப்புறம் சைக்கிளில் போனாங்க, அப்புறம் மாட்டு வண்டியில் போனாங்க, இப்போ அப்புறம் ரெண்டு சக்கர வாகனம், இப்போ காரு, அந்த கார்லேயே வந்து ஹைடெக் காரு, இந்த மாதிரி வந்து பயணத்தை மாற்றிட்டோம். அதே மாதிரி வந்து நாகரிக மனிதர்கள் எப்படி வளர்ந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். தழைய கட்டிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் வந்து துணியை போட ஆரம்பித்தான், இப்போ வந்து ஃபேண்ட் சட்டை அப்படின்றாங்க, அப்புறம் இப்போ கிழிச்சு விட்டுட்டு அலையிறாங்க. இதெல்லாம் நாகரிக வளர்ச்சி. அதை தாண்டி வந்து மனிதனை மனிதனாக மதிக்கணும் அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இவர்கள் வந்து மனிதர்களை மனிதராக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கற்றுத்தரணும் அப்படின்றதையும், மிக குறிப்பாக வந்து பிரதமர் போன்றவர்களும் குடியரசுத் தலைவர்கள் போன்றவர்கள் கூட எழுந்து நின்று மனு கொடுப்பதும், அவர்களுடைய மனுக்களை பெறுகின்றவர்களுக்கு ஆணவ திமிரோடு வந்து உட்கார்ந்துட்டு வாங்கிறது அப்படின்றதும் இந்தியாவை அவமதிக்கும் செயலை நம்ம பார்க்குறோம், இந்தியர்களை அவமதிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு இப்போ தமிழிசை தங்கப்பாண்டியனோ இல்லை வந்து பிரதமரோ வந்து மனு கொடுக்க போகிறாருன்னா அவர் இப்போவும் வந்து பிரதமராக தான் இருக்கிறாரு, இந்திய மக்களின் ஒட்டுமொத்த மக்களின் ஒரு தலைவனாக இருக்கிறாரு. அப்போ அவருக்கான அதிகாரத்தையும் அவருக்கான அங்கீகாரத்தையும் கொடுக்க வேண்டியது அரசு கூலிகளுடைய கடமை, மிக குறிப்பாக வந்து வேட்பு மனு வாங்கக்கூடிய அதிகாரிகளோட கடமை. அதை வலியுறுத்தி தான் நான் போகிறேன். வரும் காலங்களில் இப்போலாம் பிரதமரும் இன்னும் வேட்பு மனு கொடுக்காமல் இருப்பார், அவருடைய துணிச்சலையும் தெள்ளையும் தெம்பையும் காமிப்பார்னு நினைக்கிறேன். மிக குறிப்பாக வந்து சாதாரண மனிதன் என்னால் ஏன் முடியுது அப்படின்றதையும் நான் பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். கூட வந்து என்னுடைய தம்பி கூட ஆச்சரியப்பட்டுட்டான், நாங்கள் வந்து தமிழிசை மேடம் வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோடைய தலைவியாக இருக்கும்போது பேசியிருந்தாங்க, என்னையும் வந்து தமிழகத்தில் ஒரு பொறுப்பு மிக்க பதவி கொடுக்குறதாகவும் பாஜகவில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு அழைப்பு விட்டுருந்தாங்க. இப்போவும் நான் உங்களோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் அவங்களோட சேர்ந்து, அதெல்லாம் மலரும் நினைவுகளாக இருந்தாலும் உடனே பார்த்த உடனே ஆர்வம் விவசாயி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும், மனிதர்கள் எப்படி இருக்கணும், மாண்பு மிக்கவர்களாக இருக்கணும்ன்றதுக்கு மிக சிறந்த உதாரணம். உடனே நான் வந்து என்ன வேட்பு மனு வாங்க வந்திருக்கீங்களா, வேட்பு மனு கொடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னா, ஆமாம்மா நானும் டெபாசிட் பண்ண வந்திருக்கேன், வேட்பு மனு கொடுக்க வந்திருக்கேன், வேட்பாளராக நிற்கிறேன் அப்படின்னு உடனே, அப்படியா, வாழ்த்துக்கள், வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வெற்றி பெறணும்னு சொன்னால் பத்தாது, இந்தாங்க வேட்பு மனை பிடிங்க, ஆசீர்வாதிங்க அப்படின்னு வேட்பு மனை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களது. இல்லை, ஒரு தகவலையும் நான் பதிவு செஞ்சுறேன். அதே நேரத்தில் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியனும் வேட்பு மனு தாக்கல் செய்கிற அந்த நிலத்தில் இருந்தாங்க. அப்போ மறைமுகமாக பிஜேபியுடைய ஆதரவையும் திமுக ஆதரவையும் பெறுபடுறீங்க. அவங்களும் வந்து எனக்கு இப்போ ரெண்டு பேரில் நீங்கள் யாருடைய பினாமி, பிஜேபி பினாமியா திமுக பினாமியா? ரெண்டு பேரும் எனக்கு பினாமியாக இருக்க போகிறாங்களோ. இருசக்கர வாகனத்தில் உங்களோட பிரச்சார பயணத்தில் முறையாக இதில் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா? கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இதில் ஒரே ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து மற்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு நிரந்தர சின்னம் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஆனால் என்னை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்னத்தை கொடுத்துட்டு, நம்ம தொகுதி தென்சென்னையில் 20 லட்சத்துக்கும் மேலான வாக்காளர்கள் இருக்காங்க, அவர்களை 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்குற சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து வெற்றி பெற்று வா அப்படின்றது எவ்வளோ பெரிய மொள்ளமாரித்தனத்தை தேர்தல் ஆணையம் செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நிரந்தர சின்னங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். இதை தொடர்ந்து வந்து நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது மார்ச் மாதம் 11ஆம் தேதின்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு முதலமைச்சர் சமத்துவம் சகோதரத்துவம், நானே வந்து சமுதாயத்தின் மிகப்பெரிய அங்கம், சமதர்மம் எங்களால் தான் வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருந்தேன். தமிழ்நாடு முதலமைச்சருடைய தனி பிரிவுக்கு வந்து இந்த மனு அனுப்பியிருந்தேன். என்னென்னா, நாங்கள் என்னை போன்ற எளியவர்கள் வந்து தேர்தல் அரசியலில் நிற்கணும்னு ஆசைப்படுறோம், அதனால் உங்ககிட்ட, அதாவது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எந்த மனு கொடுத்தாங்களாலும் பதில் சொல்கிறது இல்லை, அது சின்ன உள்பட. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, உங்ககிட்ட தேர்தல் ஆணையம் தலை எதுவும் பண்ண முடியாது, ஆனால் உங்ககிட்ட இருக்கிற காவல்துறைக்கு நீங்கள் அறிவுறுத்தலாம், தேர்தல் நடக்கிறதுக்கு 3 மாதம் முன்னாடியோ 1 மாதம் முன்னாடியோ நாங்கள் பிரச்சாரம் செய்கிறதுக்கு, அதாவது எங்கள் மூஞ்சை போட்டு என் பெயரை சொல்லி வாக்கு சேகரிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் விதிக்காமல் காவல்துறைக்கு அனுமதி வாங்கி கொடுங்க, அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
கிட்டத்தட்ட 28 நாட்கள் கழிந்து ஒரு பதில் வந்தது. அது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடி அனுமதிக்கப்பட்டது. நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டோம், நீங்கள் இது பிரச்சாரம் பண்ணிக்கலாம். மனு தாக்கல் செய்ததுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் ஆரம்பித்தது தமிழ்நாட்டிலே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. மனு தாக்கல் பண்ணும்போதே பிரச்சனை, 10 ரூபாய் காயின்லேருந்து தேர்தல் அதிகாரி நிற்க வைத்து வேலை வாங்கினதுலேருந்து பர்மிஷனே இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் பிரச்சாரம் செய்ததுலேருந்து. ஸோ இதுக்கு இடையில தேர்தல் அதிகாரி உங்களுடைய வேட்பு மனுவை ரத்து செய்தால் நிராகரித்தால் உங்களது மனநிலை எப்படி இருக்கும்? அந்த தைரியம், அந்த தில், அந்த தெம்பு தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு இருக்காது. காரணம் என்னென்னா, என்னுடைய வேட்பு மனுவை அவ்வளவு நேர்த்தியாக வந்து நான் தயார் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதனால் அந்த பயம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் குற்ற பரம்பரையை சார்ந்தவன் கிடையாது. அவர்கள் ஏற்கனவே நான் சொல்ல பதவியில் இருப்பவர்களால் கூட சாத்தியப்படுத்த முடியாத ஒன்று. இந்திய தேர்தல் ஆணையம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த நொடி வரையிலும் வந்து யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் செய்திருக்கேன். பொதுமக்களிடம் உங்களது பொதுமக்களிடம் உங்களுக்கான வரவேற்பு எப்படி? மிக சிறந்த வரவேற்பு இருக்குது. உங்களை போன்ற நல்லவர்கள் வந்து தெருவில் இறங்கி கூப்பாடு போடுவது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் கொடுக்குது. நாங்களாம் நினச்சிட்டு இருந்தோம் குற்றவாளிகளும் பணம் வச்சிருக்கிறவனும் கொலகாரனும் முள்ளம்மாரியும் தான் வந்து தேர்தலில் நிற்க முடியும் அப்படின்னு நினச்சி, என்னையா இவ்வளோ சாதாரணமாக வந்து நிற்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. நான் சொன்ன வெறும் 40,000 ரூபாய் என்னுடைய தேர்தல் செலவு மொத்தமாக, அது டெபாசிட் தேவை உள்ளப்பட அப்படின்னு சொல்லி. விவசாயி ஜெயராமனுடைய சொத்து மதிப்பு என்ன? என்னுடைய தனிப்பட்ட சொத்து மதிப்பு 3 கோடியே சம்திங் சொல்லியிருக்கேன் என்னுடைய வேட்புமனுவில். இல்லை அது நீங்கள் வேட்புமனுவில் பொதுமக்களுக்கு தெரியும், அதுக்கு தானே கேள்வி. ஆமாம், அதை தான் சொல்கிறேன். 3 கோடியே 20 லட்சமோ ஏதோ சொல்லியிருக்கிறேன். எனக்கு 3 கோடி, அவங்களுக்கு 10 லட்சம் 14 லட்சம். இப்போ தான் நேயர்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ தான் அவர் வாயில் சொன்னார் 10 கோடி 14 கோடி, அப்படியே கிட்டத்தட்ட கம்மி பண்ணிட்டார். திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்து. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தேர்தல் செலவு தோராயமாக 40,000 ரூபா அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை? எந்த அளவுக்கு உண்மை இல்லை, அது என்ன பொறுத்தளவுக்கு இந்த 40,000 ரூபாய் நான் எப்படி செலவு பண்ண போகிறேன்னு முடிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா 25,000 ரூபாய் வந்து டெபாசிட்டாக கொடுத்துட்டேன், மீதி 15,000 இருக்குது. இந்த 15,000 எப்படியா செலவு பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? என்னோட தேர்தல் அறிக்கையில மிக குறிப்பா முதல் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஓட்டு 10 ரூபாய் நோட்டு ஊழலுக்கு வேட்டு. இதுதான் வந்து தேர்தல் அறிக்கையில சாரம்சம். எனக்கு ஓட்டு போடணும்னா ஒரு ஓட்டு போடுற நண்பர்களும் 10 ரூபாய் காசு கொடுக்கணும், ஓட்டு போடணும், நான் ஊழலுக்கு வேட்டு வைப்பேன் அப்படின்ட்டு தான் தாரக மந்திரமாக கொண்டு தேர்தல் களத்தில் சந்திக்கிறேன். அதனால் செலவுக்கு பணம் அப்படின்றதுல நான் அவங்க கொட்டி கிடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக பண்ணிவிடுவோம். அப்போ மக்கள் கட்டியே கம்யூனிஸ்டுக்கான மாதிரி கையேந்திரதான் முடிவு பண்ணிட்டீங்க? கம்யூனிஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நேர்மை அரசியல்வாதியாக இருக்கேன், தனித்து போட்டிடுக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் அப்படியா இருக்கிறாங்க, மானங்கிட்ட போய் எங்கேயோ போய் பணத்தை வாங்கிட்டு அங்கே இங்கே நின்றுட்டு இருக்காங்க, அவமானப்பட்டு முட்டு சந்தையில் மோதிட்டு இருக்காங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன சார்? ஆண்டு முழுக்க அரசு அலுவலகங்கள் 365 நாளும் 24 மணி நேரமும் தொடர்ந்து இயங்கும். இதன் மூலம் வந்து அரசு கூலிகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது 3 மடங்காக அதிகரிக்கும். அடுத்தது வந்து ஒரே எண், ஒரே எண்ணில் அனைத்து கணக்குகளும், அதாவது அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைச்சு ஒரே குடையின் கீழே இயக்குவோம். அதனால் நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன், இதுக்கு ஒரு தனியாக அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டிங்களா, அது எந்த துறைக்கோ அந்த துறைக்கு போய் சேர்ந்துடும். அந்த துறை சார்ந்த நபர்கள் வந்து உங்களுக்கு பதிலளிப்பார்கள். எந்த விதமான விண்ணப்பங்களாக இருந்தாலும் 30 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அப்படின்றதும், இன்றைக்கி வந்து இந்தியாவில் மிக குறிப்பாக வந்து கருணாநிதி செத்தபோது விழிக்காமல் உறங்காமல் ஓய்வெடுக்காமல் இறந்து போன கருணாநிதிக்கு சமாதிக்கு வேலை பார்த்த நம்மளுடைய நீதிமன்றங்கள் சாதாரண மனிதர்களுக்கு வேலை செய்கிறது கிடையாது. அப்போது நீதிமன்றமும் காவல்துறையும் குற்றங்களின் பிறப்பிடமாக இருக்குது, குற்றவாளிகளின் வாழ்விடமாக இருக்குது அப்படின்றத நம்ம உணர்கிறோம். இதை தடுத்து நிறுத்தணும், தகர்த்தெறியணும் அப்படின்ற மாதிரி காவல் நிலையங்களும் நீதிமன்றங்களையும் ஒருங்கிணைத்து நீதிகளை வந்து எந்த விதமான வழக்காக இருந்தாலும் 1 ஆண்டுக்குள்ளே தீர்வு அப்படின்றத எடுத்து வைக்க போகிறோம். தேங்கி கிடக்கிற வழக்குகளை 3 ஆண்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து துடைத்தெறியணும் அப்படின்றதும் நோக்கமாக இருக்கப்போகிறோம். அதர பழசான சட்டங்கள் அனைத்தையும் அழித்தொழிக்கணும் அப்படின்றதும், இந்த காலத்துக்கு தேவையான சட்டங்களை ஏற்றணும் அப்படின்னும், இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற அனைத்து விதமான ஒப்பந்தங்கள், அதாவது வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சித்துறை சார்ந்த தவிர மற்ற அனைத்து துறை
சட்டங்கள் குற்றவாளிகளின் உறவிடமாக இருக்கு, குற்றவாளிகளோட பதுங்குக்கூடியா வந்து அந்த சட்டங்கள் இருக்கு, அதையெல்லாம் வந்து அழித்தொழிக்க வேண்டியது. இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே. அம்பேத்கர் சட்டத்தை எழுதினார்னு அவன் சொன்னான். ஆ ரைட், ஆமாங்க. அம்பேத்கர் தலைமையிலான குழுவினர்கள் நீங்கள் திருமாவளவனும் மற்ற கட்சியை சார்ந்தவங்களும் அம்பேத்கர் வந்து அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அவர் ஒரு குழுவோட தலைவராக இருந்தார், அதனால சட்டத்தை ஏற்றினார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்றதுனா வெட்டி பேச்சு வீண் விவாதம். அந்த குழுவினர் ஆமா, அந்த சட்டம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு பொருந்தாது. அந்த சட்டங்கள் வந்து டித்தமிட்டே வந்து ஓட்டைகளை வைத்தார்களா அப்படின்ற கேள்வியும் நமக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான குற்றவாளிகள் நீங்க பார்க்கலாம், அந்த 2000 கோடி மெத்தப்பட்ட மேன் பதவிக்கு வச்சோம்னா நிலைமை என்னன்றதும், செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக தொடர்றதும், டெல்லி முதலமைச்சர் வந்து சிறையில் இருந்தே வந்து தன்னெழுச்சியாக தன்னிலை உணர்ந்தவராக பதவி துறக்காமல் வந்து அங்கிருந்தே ஆட்சி நடத்துறதுனா எவ்வளோ பெருமான கேவலம் அப்படின்றது. உங்களுக்கான சின்னம் ஏதாவது கேட்டிருக்கீங்களா சார்? மக்களுடைய சின்னமாக நான் இருப்பதால், அவர்களுடைய முகமாக இருப்பதால், அவர்களுடைய மனசாட்சியாக இருப்பதனால் எனக்கு தனியாக சின்னம் தேவைப்படுது. இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் விதிகளுக்கு உட்பட்டு பந்து சின்னத்தை கேட்டிருக்கேன், கால்பந்து சின்னம் கிடைக்கும் நம்ம நம்பலாம். ஆனாலும் வந்து ஓரளவு நம்பிக்கை தான் இருக்கு. தமிழ் மொழியே படிக்க எழுத தெரியாத ஒருவரை கூப்பிட்டு வேட்பாளராக நிற்க வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் போது, வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது அவருக்கு படிக்கவே தெரியல. நாங்கள் தான் என் பையனை அந்த கல்லூ அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், நான் தான் வீட்டில் தமிழ் பள்ளி சொல்லி கொடுக்க. எப்படி உங்களுடைய பார்வை? அதுதான் கொள்கை முரண். மற்றவங்களுக்குன்னா அது அதான் தனக்கு வந்தால் வந்து ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரியும், நிமிடத்துக்கு ஒரு டைமும் ஒரு மாதிரியான வார்த்தைகளையும் சும்மா நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டோம்னா எடுத்தா இருக்கிறது. அவர் நிஜத்தில் வந்து பெரிய நடிகர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், டைரக்டர்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலும் வந்து தேர்தல் அரசியலில் இவர்களுடைய நடிப்புலாம் வந்து செல்லாது. ஏன்னா நீங்கள் இந்த தேர்தலில் என்ன பாடத்தை அவருக்கு சொல்லித்தரோன்னா கண்டிப்பாக வந்து வீழ்ச்சியை நோக்கி அவர்களுடைய வளர்ச்சி இது கண்டிப்பாக இருக்காது. அப்படி தோல்வி பயம் அவருக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம தேர்தல் அரசியல் என்னமோ தோத்துருவோம்னு சொல்லிட்டு கடந்த தேர்தலில் கூட இங்கே ஐ திங்க் திருவள்ளூர் எங்கே நின்னாருன்னு நினைக்கிறேன், நம்ம அந்த அதானி உடைய அந்த நிலக்கரியோ ஏதோ வர்றது அந்த மாதிரி இடத்துல எங்கேயோ நின்னார், வடசென்னை பகுதியில் தோத்து போயிட்டார். அதனால் அவருக்கு தோல்வி பயம். மக்கள் வந்து நம்மளை வந்து பேசும்போது கைத்தட்டி ரசிக்கிறான், ஓட்டு போட மாட்டான்றது அவரும் புரிஞ்சுக்கிட்டார். அதனால் தேர்தல் களத்துக்கு வரமாட்டார். நீங்கள் எந்த தேர்தல்னாலும் கூட தனித்து நிற்கிறேன் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மடமை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பெரிய ஜாம்பவான் கட்சியெலாம் வந்து தனித்து நிற்கு நின்னதுனால பின்வினையை பார்த்துட்ருக்காங்க. பிஜேபி வந்து எவ்வளோ 300க்கும் மேற்பட்ட சீட்டு, 247 மேலே சீட்டை வாங்கி அவங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்தாலும் எந்த அளவுக்கு வந்து தமிழகத்தில் தன்னை நிலைநிறுத்தணும் அப்படின்னு கூட்டணிக்காக வேட்கை நடத்துகிறார்கள்லாம் பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமில்ல, இந்தியாவிலே தாமரை சின்னத்தை ஒழிப்பேன், பிஜேபியை ஒழிப்பேன்னு சொல்கிறாரு. இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவர் திமுகவின் கைகோலி அப்படின்றதும். மிக குறிப்பாக வந்து இந்த தேர்தல் களத்தை பொறுத்தளவுக்கு என்னுடைய அரசியல்வாதி பார்வையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், தமிழிசை வந்து தன்னுடைய பதவியை துறந்து மக்கள் பணியாற்ற தேர்தல் களம் காண்பார் அப்படின்னு சொன்ன ஒரு வருஷம் கழிஞ்சு அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரியான ஒரு நிலையை நான் அவரை தொடர்ந்து சீமானை பார்க்கறதுக்கான காரணமும், ஏன் வந்து நீங்கள் சீமான் கட்சியில் போய் சேர்ந்து நீங்கள் வந்து போட்டியிடக்கூடாது அப்படின்னு பலரும் கேள்வி கேட்குறாங்க நம்ம தேர்தல் பரப்புரையிலேயே. அப்போது நம்ம பார்க்குற பார்வை என்னென்னா, இவர் வந்து திமுகவுடைய கைக்கூலியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மிக குறிப்பாக வந்து திமுக அதிமுக பிளஸ் சீமான் இவர்கள் மூவரும் சேர்ந்து நம்மை வந்து நமக்குள்ளே எப்படி வேணாலும் திருடிக்கலாம், கொள்ளையடிச்சிக்கலாம், கொள்ளையடித்த பணத்தை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்களோ அப்படின்ற அச்சமும் இருக்குது. மிக குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு திமுகவும் அஇஅதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் காமராஜர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் மாத்திரம் இல்லை, கூட்டு திருடர்கள் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகவும் திமுக வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் பாஜகவிலிருந்து அஇஅதிமுக வந்து பிரிந்து களம் காண்கிறது அப்படின்றது அறுதி விட்டு உறுதியிட்டு நான் சொல்லுவேன். கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முன்னணியில் இருந்து இந்த களம் எப்படி இருக்கும்? ஒரு சமநோக்காளராக உங்களுடைய பதில், வேட்பாளராக கிடையாது சமநோக்க ஒரு திருத்தம். கடந்த தேர்தலில் வந்து வெறும் 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து திமுக ஆட்சி அமைத்தது. ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் கண்டிப்பாக திமுக காணும். அது 3% 30% தெரியலங்க, ஜெயிச்சிரவனுக்கு தான் மரியாதை. கண்டிப்பாக தேர்தல் அரசியலில் இருக்கிறது என்னன்னா, விபச்சாரத்தில் ஒருத்தையை ஈடுபடுத்தி அவங்ககிட்ட ஓட்டு வாங்கி ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டானா கூட அவன் தான் வெற்றியாளன் அப்படின்னு தேர்தல் நடைமுறை சொல்லுது. அதனால் இவங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குறாங்களோ, சீட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குறாங்களோ, கூட்டி கொடுத்து ஓட்டை வாங்குறாங்களோ, எப்படி வாங்கினாலும் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க வெற்றியாளன். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லாத நம்ம அரசியலமைப்பு சட்டம் தேர்தல் விதிமுறைகள் அதை தான் சொல்லுது. அதனால் வந்து நம்ம அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா,
தேர்தல் அரசியலில் வந்துட்டு ஜெயிச்சா மாத்திரம் ஓட்டு பெட்டி மேலே குறை சொல்ல மறுக்கிறார்கள் இவர்கள். ஆனால் தோத்து போயிட்டா ஓட்டு பெட்டியில் ஓட்ட அப்படின்றது ஏற்க முடியாது. மிகப்பெரிய கொடுமையாக நம்ம பார்க்க இன்றைய தேர்தலில் எடப்பாடியுடைய நிலையும் ஓ பன்னீர்செல்வத்தோட நிலையும் எப்படி இருக்கும் உங்களுடைய பார்வை? ஓ பன்னீர்செல்வம் உதவாக்கரை அப்படின்றது நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னேன். எப்போ வந்து அவர் வந்து அம்மா சமாதியில் போய் நான் தர்ம யுத்தம் அப்படின்றத ஆரம்பித்தாரோ அப்பே சொன்னேன். அதையும் தாண்டி அவர் புனிதமாக கருதக்கூடிய, அவரை ஒரு மனிதனாக அடையாளப்படுத்திய, இப்படி ஒரு ஜென்மம் இருக்குது அப்படின்னு அடையாளப்படுத்திய, தான் வாழ்ந்த தான் அலங்கரித்த அந்த ஜெயலலிதா அவர்கள் அலங்கரித்த பாரத நம்மளுடைய மனித புனிதர் எம்ஜிஆர் அவர்கள் அலங்கரித்த அந்த இடத்த புனிதமான ஒரு கோயிலாக கருதப்படிய இடத்த வந்து எட்டி உதைத்ததும் குண்டர்களை வைத்து உள்ளே இருக்கிற பொருட்களை சூறையாடிய போதும் நான் நினச்சேன் கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்களுடைய ஆவியோ எம்ஜிஆர் அவர்களுடைய ஆவியோ புரட்சித்தலைவர் அவர்களுடைய ஆவியோ இவரை சும்மா விடாது அப்படின்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக அதோடைய பயனை அதோடைய மோசமான பின்னணியை ஓ பன்னீர்செல்வம் அனுபவிப்பார். அவருக்கு அரசியல் எதிர்காலம் மாத்திரம் கிடையாது, அவர்களுடைய எதிர்காலமே அவர் இப்படி ஒரு மனிதர் இருந்தார் என்பதற்கான அடையாளமே இல்லாமல் போகிறார். வெற்றி என்னுடையது, வெல்லப்போவது நாம் தான் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் மனசாட்சியாக விவசாயி ஜெயராமன், உங்களுக்கு நன்றி.